ஐந்து பேர் அடங்கிய ஒரு கும்பல் ஸ்டார் சேவா மையம் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் லட்சத்திற்கும் மேற்பட்ட சாதாரண ஏழை மக்களிடம் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை வசூலித்துவிட்டு இன்று அலுவலகத்தை பூட்டிவிட்டு தலைவராகிவிட்டனர். தமிழ்நாடு காவல்துறை தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை நியாயத்தை கிடைக்க செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்ளூர் மட்டத்திலே மாவட்ட மட்டத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகார் மனுக்களுக்கு காவல்துறையோ வருவாய்த்துறையோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்போ வழக்கமாக வந்து இந்த மாதிரி பெரிய அளவுக்கு நிதி மோசடி செய்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் வந்து ஒவ்வொரு பெர்சன்ட்டையும் வந்து வசூல் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து முற்றிலும் எதிர்மறையாக என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா 50 ரூபா கொடுத்தா மூக்குத்தி. இவங்களும் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க, இவங்களும் பணம் கட்டிருக்காங்க. பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கம், அரசாங்கத்திட்ட இருக்க பொறுப்பு. முதுகெலும்பு இருக்கா இல்லையான்னு திருவண்ணாமலை நகரத்திலே ஜெயராமன், இளவரசி, தமிழ்ச்செல்வன், வேல்முருகன் ஆகிய 5 பேர் அடங்கிய ஒரு கும்பல் ஸ்டார் சேவா மையம் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் ஊராட்சி மட்டத்திலும் நிர்வாகிகளை நியமனம் செய்து அவர்கள் மூலமாக ஆடு, மூக்குத்தி, புடவை, கடன் வழங்குகிறோம் என்ற பெயரில் லட்சத்திற்கும் மேற்பட்ட சாதாரண ஏழை மக்களிடம் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை வசூலித்துவிட்டு இன்று அலுவலகத்தை பூட்டிவிட்டு தலைமராகிவிட்டனர். இதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய பணியாட்களாக மாவட்ட மட்டங்களிலே வேலை செய்த ஊழியர்கள் இன்று மிக கடுமையான நெருக்கடியை, கொலை மிரட்டல்களை, அச்சுறுத்தல்களை, தாக்குதல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய சொந்த வீடுகளிலே குடியிருக்க முடியாமல் அவர்களும் தலைமறைவாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. இதிலே முதன்மையாக பாதிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சத்திற்கும் மேற்பட்ட சாதாரண உழைக்கும் மக்கள். அன்றாட வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய சேமிப்பின் மூலமாக இதுபோன்று கிடைக்கக்கூடிய புடவை, மூக்குத்தி, ஆடு போன்றவற்றை வாங்கி நம்முடைய குடும்பத்தை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடு இதுபோன்ற செயல்களிலே ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கின்றனர். இப்படி ஏமாற்றுபவர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டிலே இப்பொழுது ஒரு பெரும் போக்காகவே மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம் இது விடயத்தில் போதுமான அளவிற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த போக்கு பலப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுகின்றது. உடனடியாக இந்த பிரச்சனையிலே தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை தலையிட்டு உரிய நடவடிக்கை போர்க்கால வேகத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை, நியாயத்தை கிடைக்க செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகின்றோம். இன்று காலையில் காவல்துறை தலைவர் மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு அவர்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனுவின் மீது உரிய விசாரணையை மேற்கொள்வதற்காக ஐஜி மட்டத்தில் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு அவர்கள் எங்களிடம் தெரிவித்தார்கள். நாங்கள் நம்பிக்கையோடு இன்று இந்த மக்களை அங்கிருந்து அழைத்து வந்திருக்கின்றோம். ஆனாலும் கூட உள்ளூர் மட்டத்திலே, மாவட்ட மட்டத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகார் மனுக்களுக்கு காவல்துறையோ வருவாய்த்துறையோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று சென்னையை நோக்கி இந்த மக்கள்
துன்பத்தோடு துன்பமாக மேலும் துன்பத்தை சுமந்து கொண்டு இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகி மனநிலை பாதிக்கப்பட்டு நோயாளிகளாக மாறியிருக்கின்றார்கள். இன்று கூட காலையில் காவல்துறை தலைவரிடம் புகார் மனு அளிக்க வந்த வசந்தா என்கின்ற பெண் அங்கேயே மயங்கி விழுந்து பத்திரிகையாளர்கள் முன்னிலையிலேயே மயக்கமடைந்து கீழே விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இதெல்லாம் உண்மையிலேயே இந்த நாட்டிலே சட்டம், ஒழுங்கு, நியாயம், நீதி போன்றவை எந்த அளவிற்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதற்கு நெல்லிக்கனி போன்ற ஒரு உதாரணமாக இருக்கின்றது என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு நியாயம் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையில் தலையிட்டிருக்கின்றது. வேறு எந்த அரசியல் கட்சியும் தலையிடாமல் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலே எந்த மாவட்ட வருவாய் நிர்வாகமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க தயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டிலேயே மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு மாவட்ட அளவில் முயற்சிகளை எடுத்து நடவடிக்கை இல்லை என்கின்ற காரணத்தினால் இன்று தமிழ்நாட்டினுடைய தலைநகரை நோக்கி நாங்கள் பயணப்பட்டிருக்கின்றோம். இந்த பயணம் இதோடு முற்றுப்பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் உரிய நடவடிக்கையை உடனடியாக போர்க்கால வேகத்தில் எடுக்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகின்றோம். அப்படி இல்லாத பட்சத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தமிழகத்தினுடைய தலைநகரை நோக்கி நாங்கள் மீண்டும் பயணப்படுவோம் என்பதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். போன ஆண்டு தான் தொடங்குங்க, ஒரு ஆண்டுக்குள்ளேயே இந்த மாதிரி இல்லை. இதில் வந்து ட்ரஸ்ட் பீப்புளும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு ட்ரஸ்ட்னு சொல்லி தான் வந்து அறிமுகமாகறாங்க இவங்கள்ட்ட. அந்த ட்ரஸ்ட்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ஃபாரின் ஃபண்டு வரும், அல்லது கவர்மெண்ட்லேருந்து ஏடு வரும், அதன் மூலமாக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இவங்க அந்த லைனில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க ட்ரஸ்ட்டில் வேலை செஞ்ச பீப்புளெலாம் இங்கே இதில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து ஃபாரின் எய்டெலாம் வரும், கவர்மெண்ட் எய்டு வருது, அதனால் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேவை அடிப்படையில் வந்து சில ட்ரஸ்ட்டு உண்மையிலே செயல்பட்டு தானே இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்து அவங்க இந்த காரியத்துலேருந்து இறங்கிட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்க வந்து ஒரு விழிப்பாக இருந்திருக்கணும்னு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப சரிதான். இப்போ மக்களுக்கு இல்லாத விழிப்புணர்ச்சி வந்து ட்ரஸ்ட் பீப்புளுக்கு இருந்திருக்கணும், ஆனால் அவங்களுக்கு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் கேட்டால் இவங்களும் ட்ரஸ்ட் பேராலே வந்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏடு வரும், கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து வரும், செய்வாங்க, செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சாத்தியப்பாடு இருக்குன்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அதான் விஷயம். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 100,000 பேர்கிட்ட அந்த பணம் வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு. மொத்த தொகைங்கிறது வந்து 150 கோடி. 100,000 பேருக்கு மேலே அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பணத்தை கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. 150 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் வந்து மோசடி நடந்திருக்கு. இல்லை, காலையில் இந்த இது டிஜிபி கொடுத்தோம் இல்லையா பெட்டிஷன், அது உங்கள்கிட்ட காலைல காமிச்சவங்க. அஞ்சு பேர் வந்து டி ஜெயராமன் அவர் வந்து இயக்குனர், இளவரசி மேலாளர் தமிழ்ச்செல்வன் தனி உதவியாளர், வேல்முருகன் ஸ்டார் சேவா மையத்தினுடைய திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர். மாவட்டத்துக்கு ஒரு கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறாங்க. ஒன்றிய அளவில் ஒரு பொறுப்பாளர் வந்து போடுறாங்க, அதுக்கு கீழே ஊராட்சி மட்டத்தில் களப்பணியாளர் சொல்லி போடுறாங்க. இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலுமே போட்டிருக்காங்க. சில மாவட்டங்களை அந்த அரசியல் கட்சிகள் எப்படி ரெண்டாக பிரிப்பாங்களோ அதே மாதிரி ரெண்டு மாவட்டமாக பிரித்து ரெண்டு கண்காணிப்பாளர் போடுறது. இவங்க எல்லாமே வந்து பணியாளர்கள் தான், இவங்களுக்கு தனியாக லாபம்ன்றலாம் கிடையாது, சம்பளம். மாவட்ட கண்காணிப்பாளர்னு போட்டிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க.
35,000 மாத சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாத சம்பளம் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பளம்லாம் கொடுக்கவும் இல்லை. இந்த மாவட்ட கண்காணிப்பாளர்கள் ஒன்றிய மட்டத்தில் வந்து அலுவலர்களை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒன்றிய அலுவலர்களுக்கு கீழே ஊராட்சி மட்டத்தில் வந்து களப்பணியாளர்கள்னு சொல்லி நியமிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஆட்கள் சேர்த்து விடுறாங்களோ அதுக்கு கமிஷன். இல்லைங்க சார், எங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டு, அதாவது மாதம் நாங்கள் 35,000 சம்பளம் வாங்கணும் அப்படின்னா எங்களுக்கு மாதத்துக்கு 500 மெம்பரோ அல்லது 1,000 மெம்பரோ நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து 35,000 சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் வந்து இது மாதிரி வந்து மூக்குத்தியா ஒரு நிறுவனத்தில் ஸ்டார் தொண்டு நிறுவனம் சொல்லி அதுவும் அவங்களும் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்க மூலியமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ட்ரஸ்ட்டையும் தேர்ந்தெடுத்து அது மூலியமாக வந்து மக்களுக்கு வந்து மூக்குத்தி தராங்க ஆடு தராங்கன்னு சொன்னால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஒரு 4 ஆடு கொடுத்தா அதை வச்சு நம்ம ஏதோ வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து 1,600 ரூபா 300 ரூபா 50 ரூபா அப்படி வந்து அவங்க வந்து பணம் கட்டணும். இதில் முக்கியமாக வந்து ஒரு டாக்டிக்ஸ் இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ வழக்கமாக வந்து இந்த மாதிரி பெரிய அளவுக்கு நிதி மோசடி செய்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் வந்து ஒவ்வொரு பெர்சன்ட்டையும் வந்து வசூல் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து முற்றிலும் எதிர்மறையாக என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, 50 ரூபா கொடுத்தா மூக்குத்தி, 50 ரூபா கொடுத்தா வந்து புடவை அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் அந்த 50 ரூபா ஒரு பொருட்டில்ன்ட்டு வந்து கொண்டா கொடுத்துருக்குறாங்க. அதான் 100,000 பேருக்கு மேலே வந்து இந்த மாதிரி வாங்கிப்போம். 180 கோடி 28 50 ரூபா கொடுக்குறாங்க. மக்களுக்கு வந்து இது போய் சேரணும், நல்லபடியா இருக்கணும், நாங்க ஒரு தொண்டு நிறுவனம், அடுத்தடுத்த வேலைகள் நாங்க மக்கள் மத்தியில கொண்டுட்டு போகணும் அப்படிங்கையில இதை கொடுத்தா வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் எங்களை நம்புவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் கிராமப்புற மக்களை நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி நாங்க வந்து பணம் வாங்கணும். எல்லாமே வந்து முன்னாடியே வந்து மூடிட்டாங்க. அதுவும் என்ன மூடி இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிட்டு இவங்க வந்து எங்களுக்கு மன உளைச்சல குடுக்கறாங்க, நாங்க இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் நாங்க குடுப்போம் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ்ல அனுப்பிட்டு எல்லாரும் பேரையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் பேரையும் அதுல மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டு அவங்க வந்து தலைமுறை ஆயிட்டாங்க. திரும்ப நாங்க கால் பண்ணி கேட்டதுக்கு ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் நாங்க வந்து ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணுவோம், இவங்களும் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க, இவங்களும் பணம் கட்டிருக்காங்க, அவங்கள நம்பி இவங்க 5 லட்ச ரூபா பணம் கட்டிருக்காங்க. இங்க பல பேர் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வீட்டுக்கே போக முடியாம வீட்லயே வாழ முடியாத நிலைமைக்கு ஆளா இருக்காங்க. அந்த பொண்ணு 3 மாசம் ஆச்சு வீட்டுக்கு போய். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இங்க வரல. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, சதுரங்க வேட்டை படம் பார்த்தோமா பாக்கலையா அப்படிங்கிற பிரச்சனை இல்ல, அது எந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில செல்வாக்கு செலுத்துச்சு அதை தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்களா ரெண்டாவது விஷயம். ஆனா தொடர்ந்து இப்படி வந்து மக்களை ஏமாத்தக்கூடிய கும்பல் வந்து நடமாடிக்கிட்டே இருக்கு. அந்த கும்பல் மீது வந்து அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுத்து அதை ஏன் கட்டுப்படுத்த முடியல, ஏன் முடிவு கட்ட முடியலன்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கம், அரசாங்கத்திட்ட இருக்க பொறுப்பு. இல்ல நீங்க நல்ல விஷயம் நீங்க கேக்குறது நல்ல கேள்வி சார். இல்ல அரசாங்கம் தான் சார் இப்ப அது, நீங்க பிள்ளை சரியா வளரலைங்கன்னா அப்பாவை தான் கேள்வி கேட்பாங்க, அம்மாவை தான் கேள்வி கேட்பாங்க, புள்ள வளர்த்துருக்க பாருங்க. இல்லை அப்படி கிடையாது. அதனால தான் நான் மறுபடியும் சொன்னேன், 1 லட்ச ரூபாய் கட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது ஆசை பேராசை நீங்கள் சொல்கிற நியாயம். 50 ரூபா கட்டினவங்கள ஆசைன்னு சொன்னால் ரொம்ப தப்பான புரிதல் அது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இல்லையே யாருமே கட்டலையே, பெரிய அளவில் பணம் கட்டல. 50 ரூபா 350 ரூபா இங்கே இல்லை, அதைத்தான் சொன்னேன். இப்போ அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுவான், இல்லை ஆசை இல்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த 50 ரூபா கட்டியிருக்காங்களா இல்லையா,
இவங்களுக்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கு. அவங்க வருவாங்க இப்போ நாளைக்கு. இது மேலே நடவடிக்கை எடுத்து தீர்வு காண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமோ காவல்துறையோ தவறிச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் மத்திய தான் சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த மக்களை தமிழ்நாடு முழுக்க திரட்டுவோம். இதே சென்னையை நோக்கி மறுபடியும் நாங்கள் வருவோம். அவங்களுக்காக தான் அந்த கூட்டம் நடத்தி ப்ரெஸ் மீட் நடத்துகிறோம். காலையில் வந்து புகார் கொடுத்தது இருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த முகவர்கள் சார்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் மீட் நடத்திக்கிட்டு இருக்கிறது மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திக்கிட்டு இருக்குது. நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது 50 ரூபா கட்டின லட்சம் பேருக்காக வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் 50 ரூபா கட்டி வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக நாங்கள் இங்கே உட்காந்துருக்கிறோம். அதனால இந்த 50 ரூபா கட்டினவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு, லட்சம் பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் இருக்குங்கிறத நாங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கிறோம். நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வந்து என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்ய போகிறோம். உங்கள் முன்னால் தான் நாங்கள் கண்டிப்பாக செய்யும் போது கோடிக்கணக்கான அவங்கள பார்த்து கேளுங்க. இதை கேள்வி அவங்களால ஏன் கேட்க முடியலன்னு நாங்கள் வருத்தத்தோடு தான் கேட்குறோம். இனி பொறுப்போட அந்த கேள்வி அவங்க நோக்கி கேளுங்க, பதில் சொல்லட்டும். சொல்லலைன்னு சொன்னால் அம்பலப்படுத்துங்க. இவங்க உடந்தையாக இருக்காங்கன்னு சொல்லுங்க. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அரசாங்கம் வந்துட்டு அவங்க ஏன் தவறு பண்ணுறவங்களுக்கு உடந்தையாக போயிட்டு இருக்காங்க, ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க, எங்களை கேட்ட மாதிரி அவங்கள கேளுங்க. பதில் சொல்லலைன்னா ஏன் பதில் சொல்லாமல் நீங்கள் போக முடியாது சொல்லுங்க. இந்த இடத்த நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லுங்க. கெரோ பண்ணுங்க. வாங்க மாட்டேன்றாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. உதாரணமா இருங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அந்த இது நடந்திருக்கு, குற்றச்செயல் நடந்திருக்கு. தலைமையிடமே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் போயிட்டு காவல்துறையிட்ட புகார் கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 100 புகார் வந்துருச்சு எங்களுக்கு இது சம்மந்தமாக, நீங்கள் கொடுத்துருக்க 101வது புகார், 100 புகார் விசாரிச்சுட்டு அப்புறமா அவங்களை கூப்பிடுறோம். அப்போ எவ்வளோ அலட்சியம் இருக்கு அதில். அப்போ நாங்கள் என்ன சந்தேகப்படுறோம் அப்படின்னு கேட்டால், திருவண்ணாமலை காவல்துறைக்கு தெரியாமல் இந்த குற்றச்செயல் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். எந்த மாவட்டத்திலுமே நடவடிக்கை எதுக்கு அவங்க தயாரில்லைன்னு சொன்னா, எல்லா மாவட்ட காவல்துறையையும் அவங்க கையில வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் சந்தேகம் வரும் எங்களுக்கு. எங்களுக்கு நாட்டு மக்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நல்லா பேசினாங்கன்னு நல்லவங்க நம்பிட்டு ஓட்டு போட்டு மறுபடியும் ஆட்சி கொண்டு வந்துடும். நேற்று ஊழல் பண்ணவங்களும் இன்னைக்கு மறுபடியும் ஆட்சி கொண்டு வரும். இவ்வளவுதான் நம்ம லட்சணம். முதுகெலும்பு மக்களுக்கு வந்துருச்சு, இங்க வந்து நம்ம வந்து பிரஸ் மீட் நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாருமே லைவுக்கு அங்க வந்துருவீங்க. என் பேர் வந்து வெண்ணிலா, திருவண்ணாமலை மாவட்டம். எங்கள் ஊர் வந்து சேத்துப்பட்டு தாலுக்கா பக்கத்தில் கரிபூர்னு ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் நான். நாங்கள் வந்து கிராம வாழ் மக்கள் தான். டெய் அன்னாடிக்குமே நாங்கள் வேலைக்கு போனால் மட்டும்தான் எங்களால் சம்பாதிச்சு சாப்பிட முடியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ட்ரஸ்ட்டு அறிமுகமாகி நாங்கள் அங்கே போனோம், போய் வேலைக்காக போனோம். வேலைக்காக போயிட்டு மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கில் வேலை செஞ்சு, மார்ச் 8 வந்து மகளிர் தினம், அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து ஒவ்வொரு மகளிர்கிட்ட 350 ரூபா நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்ச் மகளிர் தினத்தை 8 முன்னிட்டு வந்து அவங்களுக்கு புடவை முகுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சாங்க 350 ரூபா. அது வந்து 50 ரூபாய்க்கு மட்டும்தான் அந்த புடவை முகுத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த மார்ச் 8 புடவை முகுத்தி கொடுத்துருவோம், அந்த 300 ரூபாய்க்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா அப்படின்ற முறையில் சொல்லியிருந்தாங்க. அது அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கீம் ஒன்று, விவசாய வேளாண்மை குழுன்னு ஒரு, ஆடு மாடு அபிவிருத்தி குழுன்னு ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சாங்க. அதில் வந்து 1600 ரூபா கட்டினா 4 ஆடு இல்லை கறவை மாடு 1, நாட்டுக்கோழியாக இருந்தால் 8 கோழி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மக்கள் நாங்களாம் கிராம வாழ் மக்கள்ன்றதுனால ஏதோ சரி நம்ம ஒரு கம்மி அமௌண்ட் வந்து போட்டால் ஒரு நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க கட்டினாங்க. அதனால் நாங்களும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற மனப்பான்மையில் நாங்களும் வாங்கின்னு போயிட்டு பைசா கட்டினோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை.
என் அந்த மாட்டுக்காக அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் கட்டினா 1,00,000 ரூபாய் வட்டி இல்லாத கடன் தரதா சொல்லியிருந்தாங்க. வட்டி இல்லாத கடன் 10,000 நீங்கள் முன்பணம் கட்டுங்க, 1 மந்தில் வந்து நாங்கள் 1,00,000 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் வட்டி வந்து கட்ட தேவையில்லை, மந்த்லி மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு நபர்கிட்டையும் 10,000 வசூல் பண்ணி 41 பேர்கிட்ட 410,000 நான் வசூல் பண்ணேன். எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி எடுத்துன்னு போய் கட்டினேன். கட்டிட்டு போயிட்டு ஒரு மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, அப்படியே 6 மாதம் போயிடுச்சு, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நாங்கள் போய் கேட்டால் இன்றைக்கி நாளைக்குன்னு தட்டி கழிச்சிட்டே போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா நவம்பரில் வந்து எங்களுக்கு 13 வந்து நாங்கள் லோன் கண்டிப்பாக கொடுக்குறோம், நவம்பர் 30 கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நவம்பர் 13 எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆஃபீஸு. எனக்கு உடல்நிலை சரியில்லாத போது நவம்பர் 13 போயிட்டு, செப்டம்பர் 13 போய் நான் கேட்டேன், எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, கட்டின பணத்தையாச்சும் கொடுத்துருங்க, கொடுத்துட்டிங்கன்னா நான் மக்கள்கிட்ட கொடுத்துட்றேன், மக்கள் வந்து எல்லாருமே என்ன தான் நம்பி கொடுத்தாங்கன்னு நாங்கள் கேட்கும்போது செப்டம்பரில் நான் கொடுக்குறேன் 30 சொன்னாங்க. செப்டம்பர் 13 எல்லாமே முடிச்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆஃபீஸு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் எஸ்பி ஆஃபீஸ் முற்றுகிட்டோம், அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம் சென்னை இது. அதுக்கப்புறமே அங்கே எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு இல்லை, குற்றப்பிரிவு மாற்றினாங்க, அங்கேயும் எங்களுக்கு இன்னும் இதான் எடுத்துகிட்டு வாங்க, இதெல்லாம் போதுமான எவிடன்ஸ் இல்லை, இன்னும் எவிடன்ஸ் கொடுங்க கொடுங்க. நாங்கள் எங்ககிட்ட இருந்தது இவ்வளோதாங்க சார் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா எங்களால் ஊரில் வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு, ஜனங்கள் எல்லாருமே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ட்ரஸ்ட்டு நடத்தினவங்க யாரும் தெரியாது, அவங்கள நாங்கள் முன்ன பின்ன கூட பார்த்ததே இல்லை, உன்னை நம்பி தான் நான் காசு கட்டினேன், நீ வந்து கொடுன்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணி 10 மணி டெய்லி ஒரு 10 பேர் வீட்டாண்ட பார்க்குற இடத்துல எங்களுக்கு அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. நானே 1 டைம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், என்னால் ரொம்ப பிரச்சனை சமாளிக்க முடியல. எல்லாருமே ஊர் மக்கள்கிட்ட வந்து நான் தான் ஏமாற்றி வாங்கின மாதிரி ஜனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கொடு நீ கொடுன்னும் போது என்னால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், ஏன்னா நாங்களே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருக்கிறோம். நாங்களே விவசாயம் வேலை செஞ்சால் தான், கூலி வேலை டெய்லியும் போயிட்டு நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு வருமானமே. அதனால் என்னால் அதை சமாளிக்க முடியல. என்னால் சமாளிக்காத பட்சத்தில் நாங்கள் இங்கே சென்னை கிளம்பி வந்தோம் சார்கிட்ட மனு கொடுக்கலான்னிட்டு. அவங்க வந்து அவங்க பேச்சை வச்சு தாங்க சார் நாங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா எப்படி எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக ஆணித்தரமாக எங்ககிட்ட பேசினாங்க. என் அம்மாவை நினச்சிக்கோ, நான் வந்து எல்லாமே பண்ணுவேன், நம்பி என்னை பண்ணுங்க, நம்பி பண்ணுங்க பண்ணுங்கன்னு இப்படி தாங்க சார் பேசினாங்களே. அவங்க எப்படி அறிமுகம் ஆனாங்கன்னா அவங்கள முன்ன பின்னலாம் எங்களுக்கு தெரியாதுங்க சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்கள பற்றி.